இன்னைக்கு நாம டாப் ஃபைவ் டைம் ப்ளூ பேஸ்டு ஹாலிவுட் மூவிஸாக பார்க்க போகிறோம் மாநாடு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் எதிர்பார்க்குற ஒரு வீடியோவாக இருக்கு உங்களுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் அண்ட் ஸ்ட்ரீடியா வீடியோக்குள்ளே போயிடலாம் மைன மிஸ் சுஜ் அண்ட் யூர் வாட்சிங் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வரீங்களா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ஹாலிவுட் மூவிஸ் தமிழ் டப்பிங்கில் இருக்கிறத போடுவோம் அந்த வீடியோவில் உங்களுக்கு வரணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே கைஸ் வாங்க லிஸ்ட்டுக்குள்ளே போகலாம் ஃபிஃப்த் பிளேஸில் பார்க்க போகிற மூவியோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா லூப்பர் இந்த படம் டூ தௌசண்ட் டுவெலில் வெளி வந்திருக்கு அண்ட் ஆல்சோ ஐஎம்டிபி ரேட்டிங்காக செவன் பாயிண்ட் ஃபோர் வாங்கியிருக்கு இந்த படம் ஆக்சுவலி ஒரு டைம் ட்ராவல் மூவி தான் ஆனால் இந்த படத்தில் டைம் லூப் இருக்குது அந்த டைம் லூப் பார்த்தீங்கன்னா படத்தோட கிளைமேக்ஸ் வரும்போது மட்டும் தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க படத்தோட ஆன்லைன் கேட்டாவே நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க ஃபியூச்சரில் ஒருத்தர் நீங்கள் கொலை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சாத்தியமே கிடையாது அதனால் ஃப்யூச்சரில் இருக்கிற ஒரு ஏஜென்சி கொலை பண்ணணும்னு நினைக்கிறவங்கள பாஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க இந்த பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜென்சி சேர்ந்து ஒருத்தர் இருப்பான் அவ வந்து இந்த டைம் மிஷினில் வரவனை சாகடிச்சிருவான் அந்த வேலையை செய்கிற ஒருத்தராக தான் இந்த படத்தோட ஹீரோ இருப்பார் எகைன் நான் சொன்ன மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங் ஃபுல்லாமே டைம் ட்ராவல் கான்செப்ட் தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க படத்தோட கிளைமேக்ஸில் தான் பார்த்தீங்கன்னா டைம் லூப் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அந்த டைம் லூப் கான்செப்ட் புரிஞ்சதுக்கப்புறந்தான் நம்ம ஒரு விஷயம் ஃபீல் பண்ணுவோம் இந்த மொத்த படமும் ஒரு டைம் லூப் மூவின்னு இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது ஆனால் எனக்கு காம்ப்ளிகேட்டடாக தான் இருந்துச்சு ஏன்னா எனக்கு டைம் லூப் கான்செப்டே முதல்ல புரியலை அண்ட் எகைன் நான் திரும்ப பார்க்கும்போது தான் டைம் லூப் கான்செப்ட் நான் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அண்ட் இந்த படம் எனக்கு ஈஸியாக புரிஞ்சுது அண்ட் மெயினாக ஒரு விஷயம் இந்த படம் தமிழ் டபிங்ல இருக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மூவியோட என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ டெஸ்டினேஷன் இந்த படம் டூ தௌசண்ட் ஃபோர்டில வெளிவந்திருக்கு அண்ட் ஆல்சோ ஐஎம்டிபி ரேட்டிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் வாங்கியிருக்கு நான் இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுக்குறதா இருந்தா நைன் பை டென் தான் கொடுத்திருப்பேன் ஆனா இந்த லிஸ்ட்டை நான் ஐஎம்டிபி பேஸ்டாக தான் எடுத்திருக்கேன் அண்ட் படத்தோட ஒன்லைனரை இந்த வீடியோவில் நான் சொல்ல வேணான்னு இருக்கேன் நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஈவன் இந்த படத்தோட ஒன்லைனர் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னாவே இந்த வீடியோ பத்தாது வீடியோ தேவைப்படும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கு காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோட மொத்த கதையை மூவ் பண்ணிருப்பாங்க அந்த படத்தோட மேக் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலு ட்விஸ்ட் இருக்கும் அந்த ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த படத்தை மேல வச்சிருந்த இமேஜினேஷனையே மாற்றிடுவோம் அண்ட் ஃபைனலி இந்த படம் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கு தமிழில் கிடையாது அண்ட் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க ஏன்னா ஒரு டைம் டிராவல் கான்செப்ட் ப்ளஸ் டைம் லுக் கான்செப்டை வச்சு பயங்கரமாக எடுத்துருக்காங்க தேர்ட் பிளேஸில் இருக்க மூவியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கோட் இந்த படம் டூ தௌசண்ட் லெவனில் வந்திருக்கு அண்ட் ஆல்சோ ஐஎம்டிபி ரேட்டிங்காக செவன் பாயிண்ட் ஃபைவ் வாங்கியிருக்கு இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சிக்காகோக்கு ட்ரெயினில் போயிட்டு இருக்காரு அந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா பாம்பிளஸ் நடந்துருது அதனால நம்ம ஹீரோ இறந்து போயிருக்காரு திரும்ப எந்திரிச்சு பார்த்தா அதே ட்ரெயினில் இருக்காரு ஆனால் இப்போ அவர் பாம்பிளஸ் நடக்கிறதுக்கு எட்டு நிமிஷத்துக்கு முன்னாடி இருக்காரு இப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னன்னா அந்த பாம்பிளஸ்டை தடுக்கணும் அதே சமயத்தில் அந்த பாம்பிளஸ் நடத்தினவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும் அண்ட் இந்த லூப் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது எப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க படத்தில் இது மட்டும்தான் கதையே கிடையாது இதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது அதெல்லாம் இங்கே சொன்னால் உங்களுக்கு இருக்கிற இந்த சஸ்பென்ஸ் போயிடும் அதனால் படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க படத்தோட பேர் ஏன் சோர்ஸ் கோட்னு வச்சாங்கன்னு இந்த படத்தை பாக்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அண்ட் படம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் இல்லை இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது இருந்தாலும் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்த்துங்க ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி Inside the source code. What is the source code? செகண்ட் பிளேஸ்ல இருக்க மூவியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஜ் ஆஃப் டுமாரோ இந்த படம் டூ தௌசண்ட் ஃபோர்ட்டில் வெளி அண்ட் ஆல்சோ ஐஎம்டிபி ரேட்டிங் செவன் பாயிண்ட் நைன் வாங்கியிருக்கு அகைன் இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் இந்த உலகத்தை ஆக்கிரமிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதனால மனித இனம் என்ன பண்றாங்கன்னா அவங்க மேல ஒரு போர் தொடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டாங்க நம்ம ஹீரோ அந்த மனித இனத்தின் படையில ஒரு சோல்ஜரா இருக்காரு அவர் அந்த ஏலியன்ஸ் கூட போய் சண்டையும் போடுறாரு அப்படி அவர் சண்டை போடும்போது இறந்தும் போயிடுறாரு எந்திரிச்சு பார்த்தா திரும்பவும் அந்த நாள் ஸ்டார்ட் ஆகுது இந்த படமும் மற்ற படம் மாதிரி தான் அந்த லூப் ஏன் நடக்குது எப்படி நடக்குது எதுக்காக நடக்குது அப்படின்னு

ஃபஸ்ட் இடத்துல இருக்கிற மூவி ஒரு கிளாசிக்கலான ஹாலிவுட் மூவி நைன்டீன் நைன்ட்டி த்ரீ ரிலீஸ் ஆன கிரவுண்ட் ஹாக் இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங்கை எயிட் பை டென் கொடுத்துருக்காங்க நைன்டீன் நைன்டி த்ரீ ரிலீஸ் ஆனதுனால ஒரு மொக்க மூவி அப்படின்னு நினச்சிடாதீங்க ஏன்னா இந்த படம் தான் லூப் மூவிஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபாதர் அண்ட் இந்த படத்தோட ஹீரோ ஹீரோன்னு சொல்லலாமா என்னென்னு சொல்லலான்னு எனக்கு தெரியலை ஏன்னா அவர் செய்கிற விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா ஹீரோ மாதிரியே இருக்காது இருந்தாலும் அவர் தான் இந்த படத்தோட மெயின் கேரக்டரு அண்ட் அவர் ஒரு வெதர் மேனாக இருக்கார் வெதர் மேன்னு ஒன்றும் இல்லை வானிலை ஆய்வாளர் அண்ட் எப்போ மழை ஒரு வெயில் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை துல்லியமாக கணிக்கிற ஒரு ஆளாக இருக்காரு அண்ட் அவரோட டீமோட வெதர் ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஊருக்கு போகிறாரு அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஊரில் ஸ்பென்ட் பண்ணுறாரு ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்த நாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது திரும்பவும் அதே நாள் ஆரம்பிக்குது இன்னும் கிளியராக சொல்லணும்னா அடுத்த நாள் அப்படிங்கிற ஒரு விஷயமே நடக்கல திரும்ப திரும்ப அதே நாள் இருக்கு இந்த விஷயம் அந்த வெந்தர்மேனுக்கு மட்டும்தான் ஃபீல் ஆகுது மற்றவங்க யாருக்குமே ஃபீல் ஆகலை இதுலேருந்து என்ன தெரியுது அவர் ஒரு லூப்ல மாட்டிட்டார் மற்ற படம் மாதிரி தான் இந்த லூப் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது எப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கும் தெரியல தென் அந்த லூப்லேருந்து அவர் வெளியில் வருவாரா இல்லையா அப்படிங்கிறது இந்த படத்தோட கதையாக இருக்குது அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியை ஞாபகப்படுத்துதுன்னே சொல்லலாம் அன்னைக்கு காலையில் ஆறு மணி அப்படின்னு சங்கர் சொல்லியிருப்பாரு அதே மாதிரி தான் இந்த படத்தோட ஹீரோவும் காலையில் ஆறு மணிக்கு எந்திரிப்பாரு அதுதான் இந்த படம் முழுக்க காட்டியிருப்பாங்க அண்ட் இந்த இடத்துல காமெடி பிளஸ் த்ரில்லர் ரெமெண்ட் நிறையவே இருக்குது அண்ட் இந்த படம் தமிழ் டப்பிங்ல இல்லை இங்கிலீஷ்னு ஒன்று தான் இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இதுதான் கைஸ் நான் சொன்ன டாப் ஃபைவ் டைம் லூ ஹாலிவுட் மூவிஸ் இந்த மூவி லிஸ்டில் ஒரே ஒரு படம் மட்டும் தான் தமிழ் ரவிங்களுக்கு இருக்குது அந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மற்ற நாடு படம் இங்கிலீஷில் இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க அண்ட் மாநாடு படம் ரிலீஸ் ஆனதுக்கு நிறைய பேர் எதிர்பார்க்குற ஒரு வீடியோவாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோக்கு பார்ட்டோ வீடியோ மேக் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக மேக் பண்ணிடுறேன் அண்ட் இந்த படங்களில் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் டெலிகிராம் சேனலுக்கு வாங்க சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அங்கே வந்து ஈஸியாக இந்த படங்களில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வீடியோவில் அவ்வளோதான் கைஸ் அடுத்து ஒரு டஃபை டிஃப்ரெண்ட் கேட்டகரி மூவி லிஸ்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் குட் பை ஃப்ரம் மூவிஸ் நோ கம்